இந்த ஸ்ட்ரைக் முன்னாடி இருக்கிற மேஜர் டிமாண்ட், நாங்கள் உருவாக்கி இருக்கிற சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தோடு பேச முன்வர வேண்டும் என்பதுதான். இந்த நாட்டினுடைய தொழிற்சங்க சட்டத்தின் கீழ் தொழிற்சங்கத்தை பதிவு செய்வதற்கு தமிழக அரசாங்கம் முறையாக பதிவு செய்து தர வேண்டும். எனவே அரசு சட்டத்தின் பக்கம் இருக்கிறதா கார்ப்பரேட் பக்கம் இருக்கிறதா கேள்வி எழுந்திருக்கு. கலெக்டர் கிட்ட நாங்கள் வந்து சந்திச்சு மனு கொடுக்கிறது நாட்டில் இருக்கிற நடைமுறை தான். அப்படி ஊர்வலமாக போவதை தடை செய்தார்கள். ஊர்வலம் போகலன்னு நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் ஊர்வலம் போகாத தொழிலாளர்களை கூட வந்து தொழிற்சங்க தலைவர் உட்பட தொழிலாளிகளை கைது செய்து கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேல வந்து அடைச்சு வச்சிருந்தாங்க. கம்பெனிக்குள்ள வேணா நான் உன பார்க்க மாட்டேன், என நீ உங்க கூட மாட்டேன்னு சொல்லலாம். கவர்மெண்ட் லேபர் ஆஃபீஸ் முன்னெடுக்கிறது. எங்களுக்கு சட்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது. எனவே நாங்கள் வெல்வோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு.